என்னடா வேணும் இது? மனதை விட்டுருந்த விளையாடுறது. பாவம், என்னமா அழுது பாரு குழந்தை. வேண்டாண்ட பாட்டாடி பொண்ணுமா, உன் மகன் செய்த வேலைய ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழி இல்லாம என் வீட்டுல வேலைக்காரியா இருந்து பொழப்பு நடத்துறாங்க. என்ன பர்வதம், குழந்தைங்க விளையாட்டுல ஏதோ தவறு செஞ்சா அதை போய் பிரமாதப்படுத்திக்கிட்டு கோபிச்சுக்கிறீங்க. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க இப்ப இடம் கொடுத்து கொடுத்து தான் இந்த தடிப்பையே தலை வேலை ஏறி விட்டு கூத்தடிக்கிறான். டேய் வேலைக்காரி மகனா ஒழுங்கா நடந்துக்கா. இன்னொரு தடவை என் பொண்ணு மீனா கூட கூத்தடிச்சுட்டு இருந்தேன், உன் முடிவு தான் ஊத்துறேன். ஜாக்கிரதை, வா வா. என்ன இருந்தாலும் பர்வதம், உனக்கு இவ்வளவு பதட்டம் கூடாது. நீயே ஒரு காலத்துல நம்ம ஜமுனாவை கண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு சொன்னத மறந்துட்டியா? அந்த காலத்துல ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னோம், அதுக்காக லெட்டர் பாத்து மாத்திக்கிட்டமா இல்ல அக்ரிமெண்ட் தான் பண்ணிக்கிட்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனாலும் இந்த பாருங்க, நான் சொல்லிட்டேன், உங்க பழைய பஞ்சாங்கத்தை மூட்டை கட்டி வச்சிருங்க. ராஜாராம், ராஜாராம், யாருங்க? யாரு வேணும்? ஐயா இல்லையாப்பா, ஐயா எல்லாம் பீச்சுக்கு போறாங்களே. ஏன்பா, ஜமுனா இருக்காளா? இருக்காங்க. நீங்க யாரு? நீ போய் சொல்லப்பா, சதானந்தமும் அமிர்தமும் வந்திருக்காங்கன்னு. சரிங்க. நான் யாருன்னு சொல்லலீங்களே. நான் வந்துங்க இங்க எம்சி, அதாவது மாஸ்டர் ஆஃப் குக்கிங். இப்ப புதுசா சேர்ந்திருக்கேன். என் பேரு வந்து உதறல் வேலு. எதை சும்மா தாளத்தோட தான் உதறிக்கிட்டே இருப்ப, ஸ்பூன் கரண்டி அதெல்லாம் தூள் தூளா பறக்கும். மியூசிக்கில் அவ்வளோ டேஸ்ட். நீங்க இங்கே இருங்க, நான் உள்ள போய் ஜமுனா மாவை கூட்டிட்டு வரேன். ஜமுனாமா, உங்களை யாரே தேடிட்டு வந்திருக்காங்க. என்னையா? அவங்களா இருக்குமோ? உடம்புக்கு ஒண்ணும் ஒரு பெரிய பணக்கார சீமா. நானும் எப்போதும் போல பரமக. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இன பிரியாமத்தானே இருந்து வந்தீங்க. அது அந்த காலத்துல. சொல்லுமா, சொல்லு. தோப்புக்கன்னு போடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ ஒழுங்கா இருந்தா அதுவே போதும். ஒழுங்கா இருக்கணும், தப்பே செய்யக்கூடாது, இப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாமா, எனக்கே தெரியாம திடீர்னு நான் தப்பு செஞ்சிடுறேன். அதுதான் கூடாது வேணும். இனிமே இப்படி எல்லாம் செய்யாதே. சரி, சாப்பிடவா. வேண்டாமா, தப்பு செய்யற பசங்களை வாதியா தண்டிக்கிறது வழக்கம் இல்லையம்மா? இப்போ நானே வாதியாக்கிட்டு என்னையே நான் தண்டிச்சுக்க போறேன். இன்னைக்கு போற நான் சாப்பிடவே போறது இல்ல. இனிமே நீ தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. வா வா. எனக்கு வரலையே. பசிக்க பசிக்க பட்டினி போட்டா தான் தப்பு செய்ய போகும்போது எனக்கு வரும். அதுதான் எனக்கு சரியான தண்டனை. நான் போறேம்மா. வேணும் வேணும். நம்ம வீட்டுல சாப்பாடு கிடையாது, சப்பாத்தி தான். அவங்க எல்லாம் வந்துருட்டும், ஒரே அடியா சர்வ் பண்ணிடுறேன். இல்லாட்டா அப்புறம் அம்மா வந்து அப்படியே வாங்கம்மா. அம்மா சாச்சா, மீனா ஒன்னும் சாப்பிடலன்னு சொல்லி கூப்பிடு, மறுபடியும் வந்து சாப்பிடுறேன். நீ நச்சு நச்சு சாப்பிட வந்தேனா உனக்கு சமையல் பண்ணி போட முடியாது. I'm very very sorry. Yeah. என்னடா இது, சப்பாத்தி கொண்டு வானா? ரொம்ப பசிக்குது. கொஞ்ச நேரே உள்ள போய் கொண்டு வரேன். அப்புறம் பாத்துக்கலாம்.
நீ பாராட்டுற கண்ணு குட்டி கூட்டு பார்த்தா நிறைய சாப்பிடுமா கண்ணுமா சாப்பிடு போதுமா என்ன உணவு என்ன உணவு சப்பாத்தி கொண்டு வரேன் சாப்பிடு கொஞ்சம் கூட கவலையே படாதேம்மா ஆனா உங்க அம்மா தான் நாக்கில நரம்பே இல்லாம எதையாவது பேசி வைக்க கூடாது ஆமா அப்பா அப்பா அவங்க வந்துட்டாங்க பாப்பா சதானந்தம் வா 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 என்ன ராஜாராம் வாங்கம்மா அப்பா உதறல் ஐயா போய் எல்லாருக்கும் காசு கொடுங்க காசு வாங்க காஃபி பாப்பா உனக்காக தான் காசு ரொம்ப சந்தோஷம் காதல் அடிச்சுக்கலான் இருந்தேன் ஜமுனா எல்லாம் சொன்னா அவ சந்தோஷம் தானப்பா என் சந்தோஷம் உன் பிள்ளை கண்ணனை நான் மாப்பிள்ளை அடையறத பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன் ஏதோ கடவுள் செயல் எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்குது ராஜாராம் நான் ரொம்ப தயக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இத பத்தி எப்படி பேசுறது இது விஷயமா இங்க வர்றது கூட எப்படின்னு மனசு குழம்பிக்கிட்டு இருந்தது ஆனா எப்போதுமே நீ பெரிய மனசு படைச்சவன் நான் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே நீ முட்டிக்கிட்டியே என்னப்பா இது பெண்ணை பெற்றவன் நான் தானே முதல்ல பேச்ச ஆரம்பிக்கணும் இருந்தாலும் இப்போ உன் செல்வாக்கு என்ன அந்தஸ்து என்ன நிறகுடம் தெளும்பாதுங்கிறது உன் விஷயத்துல நூத்துக்கு நூறு பொருத்தம் பாரு பணம் வரும் போ நான் அதை மதிக்கிறதே இல்லை நாம ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் பழைப்பை தேடி இங்க வந்தோம் நான் ஒரு பாதையில போனேன் ஏதோ பிசினஸ் கூடி வந்தது பணக்காரன் ஆயிட்டேன் அதனால என்ன ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் பணக்காரர்கள் ஆகணும் சட்டமா என்ன அது இல்ல என் பெண்ணை உன் பிள்ளைக்கு கொடுத்து கூடவே தாராளமா பணத்தை கொடுத்துட்டா போச்சு ராஜாராம் நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அதுக்குள்ள அவன பாட்ட கட்டாதீங்க சுலபமாவும் முடிஞ்சிடல முடிக்க விட மாட்டேன் தயா நான் தான் கேக்குறேன் உனக்கு நெஞ்சில எவ்வளவு துணிச்சல் இருக்கோ இங்க வந்து சம்பந்தம் சும்மா இருடி ஒழுங்கா 1.5 காசு சம்பாதிக்க ஒழுங்கா 1.5 காசு சம்பாதிக்க துப்புலாத குமஸ்தா முதல்ல மரியாதை முத்தி போச்சு எட்டாத பழத்துக்கு கொட்டாரி விட்டாங்களாம் வந்தது தப்புன்னா போயிடும் எதுக்காக கத்தணும் நான் கூட ஃபீல் பண்ண இன்னைக்கு சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசலாம் சிச்சி சும்மா இருடா சத்தம் போடாம என்ன செய்வாங்களாம் இங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஏதோ
யமுனா மேல இருக்கிற பிரியத்தினால இங்க வந்தோம். ஏன் பிரியம் இருக்காது? பெரிய இடத்து சம்பந்தம், மூக்கு மூலியமா லட்சணமா பொண்ணு, அதோட ரொக்க ரொக்கமா பணம், இத்தனை சேர்ந்து வந்தா கசக்குமா? ஆனா அதை அடையறதுக்கு கொஞ்சம் அருகதை வேணும். நீ இவ்வளவு பேசியும் அத்தனையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்களே, இந்த ஒரு சாந்த குணத்துக்கு உறைபோட காணாது நம்ம குடும்பம். ஏதேது நீங்களே உங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு பேசுறீங்களே, பழைய வாசல எங்க போவோம்? அம்மா பர்வதம், உன் புருஷனை ஒன்னு சொல்லாது, தப்பு எங்க பேர்ல. ஒரு காலத்துல ஒரே கலையத்துல கஞ்சி குடிச்சத நினைச்சுக்கிட்டு புதிய பணக்காரங்கிட்ட பழைய பிச்சைக்காரன் உறவு கொண்டாட நினைச்சா அது இப்படித்தான் நடக்கும். நாங்க யாரு, நம்ம யோகிதை என்ன, நாங்க எந்த விதமா பழகணுங்கிற ஒரு முறைய ரொம்ப அழகா சொன்னேன். நீ ரொம்ப அழகா சொன்னேம்மா. அப்ப ராஜாராம், எனக்கு உண்மையில கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை, நான் வர்றேன், நான் வர்றேம்மா. போங்க, போய் உங்க யோகிதைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழரை பொண்ணை பார்த்து உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இந்த பர்வதம் உயிரோட இருக்க வரைக்கும் இல்ல ஜமாவை பத்தி கிளம்ப நினைக்காதீங்க. எல்லாம் கேட்டுக்கிறீங்களா? வா வள்ளி, வா வா. ஆகா காகா, ஆடாதே அசையாதே, அப்படியே நல்லே போதும் போதும் நிறுத்து. ஆமா, இன்னைக்கு என்னெல்லாம் கொண்டாந்துருக்க? உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி கொண்டாந்துருக்கேன். என்ன அது புளிக்குது? புளிக்கும், புளிக்குது. அதுக்குதான் மாத்து உண்டாந்துருக்கேன், மாம்பழம் ஜூஸ். இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு சரியா, மூஞ்சில மட்டும் துப்பிடாதம்மா. சொல்லிட்டு சைட்ல வேணா உங்க மூஞ்சுக்கோ, பரவாயில்ல, மூஞ்சு துப்பு. ஐயோ, இது அதை விட புளிக்குது, அதை விட புளிக்குதா? நான் தான் புளி விட குறைச்சு ஊத்திட்டேன் பொருளுக்கு. வெரி சாரி வள்ளி, இதுல என்னமோ மாயம்தான் நடந்திருக்கு. நிஜமா சொல்றேன், நான் ஒண்ணு செய்யலாமா? ஒண்ணே ஒண்ணு செய், அருமையா சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருக்கேன், இதை கொஞ்சம் சாப்பிடுக்கண்ணா. சக்கரை பொங்கலுக்கு எதுயா முக்கியம்? பொங்கல் சக்கரை, சக்கரை அதுதான் பத்தல. இன்னும் எவ்வளவு தித்திப்பா இருக்கணும்? இவ்வளவுதானே? நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் சக்கரை ஒரு பொட்டலத்துல கட்டி கொண்டாந்துருக்கிறேன். நிறைய சக்கரை நல்லா சாப்பிடும். ஐயா, சக்கரை பொங்கலுக்கு எங்க சக்கரையை தொட்டுக்குவாங்களா? என்ன தொட்டுக்கோ? இப்ப பாரு, மிளகா பொடி, தேங்காய் பொடி, என்னென்ன பொடிகள் இருக்குதோ அந்த பொடிகள் எல்லாம் என் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன், எடுத்து தரேன். சக்கரை பொங்கல்ல நல்லா போட்டு சாப்பிடு. இந்த ஐயா, உன் சமையல் நல்லா இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், ஆள விடு. சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நம்ம ஆபீஸ்க்கு யாரோ ஒரு புது மனுஷன் வந்திருக்காப்பா. ஆள் பழசுதான், டஸ்டம். என்னையோ அட்ரா சக்க, என்ன நீ மாப்பிளே மாதிரி வந்திருக்கிற? சார் மன்னிக்கணும், இருந்த ஒரில டிரெஸ் கவனிக்கல சார, எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் அஜரே, ஏதோ குபேரப்பட்டினம் கொல்ல போற மாதிரி போனையே, ஒரு மணி நேரத்துல எவ்வளவு லட்சம் சம்பாதிச்சான்? அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், போன இடத்துல அவமானம் தான் எனக்கு கிடைச்ச அவமானம். அதோட இல்லாத என் புள்ள கண்ணனுக்கும் பெருத்த ஏமாத்த ஏற்பட்டது. வாட்? பிரபல பணக்காரன் ராஜாராமன் பொண்ணு என் புள்ள கண்ணனுக்கு பெண் கேட்க போயிருந்தேன். என்ன ஐயா, சாதாரண சப் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கிற உன் பிள்ளைக்கா பெண்ணை கேட்க வந்தேன்னு என்ன அனுப்பிச்சிட்டான். அப்போ ராஜாராமுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்கிற நீ? ஆமா சார், பொருத்தம் இல்லாத சம்பந்தம்னு தெரிஞ்சிருந்தோம், போக நேர்ந்தது, போனேன். அதான் போனேன், வந்தேன், கணக்கு சரியா போச்சு. நீ போ, போ டேபிள்ல போய் விளையா. ஆட்டத்தை பார்த்து
அங்க ராஜாராம் ராஜாராம்னு ஒருத்தர் வரதா சொல்றீங்களே, அவர்தானே இவரு? அதேதான். அப்போ பருத்தி புடவையா காய்ச்சிட்டு நினைச்சுக்குங்க, ஒரே கண்ணுல ரெண்டு மாங்காய் விடணும், கவன் வீசுறத பொறுத்திருக்குது, மேட்டர் சக்சஸ் ஆகுது. அதாவது என்னப்பா சொல்ற குமார்? நான் என்ன சொல்றேன்னா, பேசுற விதமா பேசி அந்த ராஜாராம் சிந்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், எனக்கும் ஒரு பெண்ணு கிடைக்கும். ஒன்றை போல ஐடியா குமார். அந்த ராஜாராம நம்ம கம்பெனிக்கு பணம் போடுற மெயின் பார்ட்னர் ஆக்கிக்கிட்டா நம்ம கவலை எல்லாம் பறந்து போயிடும். அவர் பெண்ணை நான் கட்டிக்கிட்டா நம்பர் ஒன் பாயிண்ட் எனக்கு ஒரு பணக்கார மனைவி கிடப்பா, நம்பர் டூ பாயிண்ட் நம்ம கம்பெனிக்கு ஒரு பணக்கார யஜமானி கிடப்பா. அது சரி பிரதர், ஆண்டிகள்ல மடம் கட்டுறது போல உன் மனசுல பெரிய மனக்கோட்டை கட்டுறிய. நாம என்ன காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த ராஜாராம நம்ம கம்பெனில பாட்டு ஆக்கிக்க முடியும்? முதல்ல அத சொல்லு. இன்னும் ஆட்டம் கண்டு போயிருந்தாலும் இது வெளியில காட்டிக்காம சமாளிச்சுக்கிட்டு பெரிய கம்பெனிங்கிற பேரை காப்பாத்திக்கிட்டு வரோமே, அது ஒண்ணு போறாதா? பார்த்தது கிடையாது, அந்த பொண்ணு கருப்பா சேப்பான்னு கூட தெரியாம கல்யாணம் கட்டிக்கிறேங்கிறியே, அது எப்படிப்பா? நமக்கு இப்ப தேவை என்ன? பணம். பணம் பணம் ஏராளமா வரப்போ பொண்ணு எப்படி இருந்தாங்க? ஏற்குமார், சுமதிய பத்தி கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணி பாத்தியா? அவளை நீ எப்படி சரிப்படுத்துவ? எல்லாம் யோசனை பண்ணி வச்சிருக்கேன்பா. பணத்தினால சாதிக்க முடியாத காரியம் ஒண்ணு இருக்குதா? அப்படி சுமதி பக்கம் பார்த்து கொஞ்சம் அப்படி கணக்கு பார்க்காம வீசி எரிஞ்சா எடுத்துக்கிட்டு விலகி போறான். ரொம்ப உமா, ஆக மொத்தம் உடனடியா கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? அதை சொல்லப்பா முதல்ல ராஜா நாம பாக்கணும். அவ்வளவுதான், நைசா பேசணும், அவ்வளவுதான், காரியத்தை ஒரு தினசம் முடிக்கணும், அவ்வளவேதான். மறுபடியும் அதே சொல்றேன்னு நினைக்காதீங்க, காதலிங்கிற வார்த்தைக்கும் மனைவிங்கிற வார்த்தைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு தெரியாதா? எனக்கும் என்ன உன் புருஷன்னு சொல்லிக்கணும்னு தான் ஆசை. அதுக்கு காலம் கண்டிப்பா வரத்தான் போகுது. குடுகுடு பாண்டி ஜோசியன் சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. அது இல்ல சுமதி, சுவரை வச்சுதானே சித்திரம் வரையணும். அது போல இப்போ நான் என் பிசினஸ் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர போறேன், அப்புறம் நம்ம கல்யாணம். குமார், எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ள வரலவாப்பா? அட வாப்பா, கம் ஆன் மாலி. சுமதி, மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இத உள்ள கொண்டு போய். குமார், குமார், ராஜாராம கிளப்லயே பார்த்துட்டு விஷயம் எல்லாம் ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சாயந்தரம் உன்னை அழைச்சுக்கிட்டு அவரு பங்களாக்கு வரணும்னு ராஜாராமே ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் பிசினஸ் விஷயமா அங்கேயே பேசி முடிவு பண்ணலான்னு அவரே சொல்லிட்டார். கேளுப்பா, அதே சமயத்துல அவர் பெண் ஜமுனாவை அதை பத்தி முதல்ல சொல்லுட்டா. நீயும் பார்க்கணும்னு ஏற்பாடு நடக்குது. சுமதி, சுமதி, மாலி, அப்ப நீ இப்போ நாளைக்கு அந்த பிசினஸ் அதை கண்டிப்பா முடிச்சு தரணும், ஒன்னத்தான் நம்பியிருக்கேன். முடிஞ்சாச்சுன்னு நினைச்சுக்கப்பா, நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம் பார்ட்னர்ஸ்னு. வர சுமதி. Thank you. மைசூர் பெங்களூர் ரெண்டு ஊரையும் சுத்தி காட்டுறதுன்னு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். என்னங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்கல்ல, வராம இருக்க மாட்டாங்களே? மிஸ்டர் குமார் அவசியம் அழைச்சிட்டு வரதா சொல்லிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நான் போய் ஜமனா தயார் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம்மா. அடடா, வாத்தியாரா? இது யாரு? இவங்க வகுப்பு சட்டாம்பிள. குட் ஈவினிங் மேடம், எங்க வந்தீங்க? இந்த பிள்ளைகள் எல்லாம் உல்லாச பிரயாணத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக உத்தேசம் பண்ணிருக்கேன். இதெல்லாம் கேட்க நேரம் இல்ல, முக்கியமா ஒருத்தர் வர்றாரு, நான் அதை கவனிக்கணும். வர, பேசிட்டு இருந்தோம், இதோ வந்துட்டேன். சார், நீங்க ரொம்ப விசாலமான மனசு படைச்சவர் சார். உங்க பெண்ணு மீனா எங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுனால எங்க பள்ளிக்கூடத்துக்கே ஒரு பெருமை சார். உங்க பள்ளிக்கூடத்துல என்னோட பெண் படிக்கிறது எனக்கு பெருமை சார். வேணும் எங்க கூட வரலன்னா எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய குறையா இருக்கும் சார். ஆமா சார், ஆமா சார். என்ன சார் இது, இதுக்கு போய் நீங்க என்ன கேட்கணுமா? பருப்பு இல்லாம கல்யாணமா? நீங்க அவனையும் அழைச்சிட்டு போங்க.
எனக்கு இதுல ஒரு ஆட்சேபனை இல்ல. நான் அதை தடுக்கவே மாட்டேன். நான் இதை தடுத்தே தீருவேன். வாத்தியாரே, எங்க பொண்ணு மீனா கூட வேணும் போகவே கூடாது. கூடாது. ஏண்டா பையன் நிக்கிற? கூட வழிய. வாத்தியாரே, உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லி வைக்கிறேன். உங்க பெரும்போக்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. மூட்டை கட்டி வச்சுடுறேன். சரி, புறம்போக்கு பசங்களோட எங்க பொண்ணு மீனாவை பழக விடாதீங்க. பழக விடல, எனக்கு தெரியாதா? எங்க வாத்தியாருக்கு தெரியாததா இல்லைங்க? அப்படியா? அதோட பிரியான காலத்துல எங்க குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கண்ட எண்ணெயில செய்த பலகாரத்தை கண்டே காட்டக்கூடாது. காட்டவே மாட்டேன். சுத்தமான நெய்யில செய்ததா இருக்கணும். நெய்யில செய்ததாகவே கொடுத்துறேன். அதோட குங்கும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ராத்திரில படுக்கும் போது ஒரு கிளாஸ் பால் சக்கரை போட்டு கொடுத்துடணும். பசும் பாலுக்கே ஏற்பாடு செஞ்சு விடுறேன். ஏன் போகும்போது ஒரு பசுமாட்டியே கூட்டிக்கிட்டு போங்களேன். போதும். நீங்க ஒண்ணு இவரையே கேக்குறது உண்டு. ஏங்க நீங்க ஸ்மோக் பண்றதுலன்னு? பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க நீங்க சும்மா. சரி, தேங்க் யூ. இது யாருங்க? இந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா இருக்க. எங்க பொண்ணு தாங்க, அதாவது ஜமுனாவுக்கு தங்க, பேரு மீனா. எங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பொண்ணு குழந்தைங்க தான், புள்ள குழந்தை இல்லைங்க. எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள்லாம் வாசுங்க ரெண்டு பேரும் தான். நீங்க வரப்போறதை இவர் எல்லாம் விவரமா சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம். ஜமுனா, மீனா, பெரியவங்க பேசுறதுல இருக்க கூடாது. ஆமா, இருங்க, ஜமுனாவை கூட்டு வரேன். ஆ, வா. ஜமுனா, ஜமுனா. ஏ சோ, மிஸ்டர் ராஜாராம். எஸ். இவங்க அடிக்கடி கிளப்ல மீட் பண்ணுவீங்களா? சொன்னாங்க. ரமி பிளேயர். ரமி பிளேயர். எப்பவும் லூசர். இவங்க கிட்ட நான் எப்படி ஜெயிக்க முடியும்? மேன் ஆஃப் ஹியூமர். வெரி குட். இவதான் என் மூத்த பொண்ணு ஜமுனா. ஹலோ. நமஸ்தே. மாலி, இடம் உண்டா? எஸ், ப்ளீஸ் சிட் டவுன். உட்கார சொல்லுங்க. உட்காருமா? வெக்கப்படுறியா? பரவாயில்ல, சும்மா உட்காரு. உட்காருமா? நீங்க உட்காருங்க. தேங்க்ஸ். டே, உதறல, டிஃபன் எடுத்துக்கிட்டு வாடா. உங்களுக்கு பிடிக்குமேன்னு ஸ்பெஷலா? உதறல. உங்களுக்கு பிடிக்குன்னு பாதம் அல்வா, குலோப் ஜாம், பாசந்தி, ஜாங்கிரி, அப்புறம் கட்லட்டு, போண்டா, பக்கோடா, அரை டஜன் ஸ்வீட்டு, அரை டஜன் காரம், எல்லாம் சுத்தமான நெய் போட்டு தயார் பண்ண சொல்லிருக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். டேய் உதறால், என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வாயாண்டா. என்ன செய்ய முடியுமோ அந்த ஐட்டங்கள் என்ன நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு இந்த படுபாவை இப்படி பண்ணிட்டானே, ஏதோ தவறுதல் நடந்து போச்சு, மன்னிச்சுக்குங்க. பேருக்கு தகுந்த ஏங்க கருப்பு கண்ணாடி கழட்டாமலே இருக்கீங்களே, கண்ட கண்ட ஏதாவது? ஐ சி. எது எது? உங்க ட்ரெஸ் ரொம்ப பிரமாதங்க. வெரி குட். வெங்காய கலர்ல ஜரிக கட்டம் போட்ட பட்டு புடவை, கழுத்துல ஒரு கத்தை செயின், வயிறு அட்டிகை, கையில பட்ட பட்டையா தங்க வளையல், காதுல வைரக்கமல், தலையில கனகாம்பரம். தட்ஸ் கரெக்ட். அண்ட் சவரன் சைஸ்ல ஒரு ஃபுட்டு. இன்னும் சொல்லுங்க. ஐயோ, வேண்டாம், கொண்டு வர, கண்ணு நல்லா தெரியுங்க. ஐயோ, இப்போ சொன்ன இல்லைங்களா? ஒண்ணு இல்ல. அது விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த கருப்பு கண்ணாடி போட்டு பழக்கமுங்க. டே அண்ட் நைட் போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த கருப்பு கண்ணாடியும் இந்த கருப்பு ட்ரெஸ்ஸும் என் ட்ரேட் மார்க். அப்படிங்களா? ட்ரெஸ்ஸும் கண்ணாடியும் கருப்பா இருந்தா நாங்க முகம் வெளுப்பா பளிச்சுன்னு இருக்குது.
வேற என்ன வேணும்? தேங்க் யூ. என்னங்க பேசாம இருக்கீங்க? விஷயத்த ஆரம்பிங்களே. பரவாயில்ல, நீயே சொல்லு. பரவாயில்ல, வந்து ஜமுனாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடத்திடணுங்க. எஸ் எஸ், காலகாலத்துல கல்யாணம் நடக்க வேண்டியதானுங்களே. உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ஒரு நிமிஷங்கிறது ஒரு பவுன் மாதிரி. ஆமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ஈஸ்வர். லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். மிஸ்டர் ராஜாராம், நம்ம பிசினஸ் விஷயத்தை பத்தி மாலி உங்ககிட்ட எல்லா விவரமும் சொன்னானே, நீங்க அதை பத்தி என்ன முடிவு செஞ்சீங்க சார்? உங்க கம்பெனியில வேண்டிய பணம் போட்டு ஃபைனான்ஸ் பார்ட்னரா சேர்ந்துக்கிறதாக நாங்க எப்பவோ முடிவு செஞ்சாச்சு மிஸ்டர் குமார். கல்யாண விஷயமா நீங்க முடி சொல்ல வேண்டியதான் பாக்கி. எங்க ஜமுனா எல்லா பொண்களை போலியும் இல்ல, லட்சத்துல ஒருத்தி தான் இப்படி இருக்க முடியும். ரொம்ப அடக்க அடக்குங்க. பதுசு நிறைய படிச்சிருந்தும் குடுத்தனப்பாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்த ரொம்ப ஜோரா இருக்குங்க. எஸ், ஆமாங்க, ஜமுனாவை பார்த்ததும் எனக்கும் அதே ஐடியா தான் தோணுச்சு. ஆமா, ஆனா நான் இங்க வந்தது என் வியாபார விஷயமா ஒப்பந்தம் செஞ்சு அதாவது பார்ட்னர்ஷிப், ஃபைனான்சியல் பார்ட்னர்ஷிப், அதுக்காக வந்தேன். என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற ஐடியா இல்லாம இல்ல, அந்த எண்ணம் இருக்குது. இப்ப என்னன்னா, எனக்கு என் பிசினஸ் விஷயம் ரொம்ப முக்கியமா படுது, உங்களுக்கு உங்க பொண்ணு கல்யாண விஷயம் ரொம்ப முக்கியமா படுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதனால என்ன, அவங்க பொண்ணு கல்யாண விஷயத்தையும் நானும் எனக்கே ஒரு முக்கியமான விஷயமா அதை எடுத்துக்கிட்டா போச்சு. என்னதான் உங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்படிலாம் சொல்லக்கூடாது மீனா. அம்மாதான் தெய்வம், தாழ்ச்சிருந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு வாத்தியா சொல்லிருக்காரு, அதை மறந்துட்டியா? நினைச்சுக்கோ சரியா போயிடும் அம்மா தேட போறாங்க. முடிஞ்சு போச்சா? மீனா எல்லாரும் நாளைக்கு புறப்பட்டு இங்க வந்துடுறாங்களா? அப்படியா, நான் போய் ஜமுனாவுக்கு சொல்லிட்டு வரேன். மிஸ்டர் ராஜாராம், ஓடி போன உங்க பெண்ணை இதோ கையோட அழிச்சிட்டு வந்திருக்கேன். இதனால உங்க குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட களங்கம் ஏற்படும்ங்கறத இவளுக்கு நான் நல்லா எடுத்து சொல்லியிருக்கேன். அதோட என்ன மறந்துடணுங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேட்டது மட்டுமல்ல, உத்தரவு போட்டிருக்கேன். இனிமே ஜமுனா உங்க வார்த்தையை மீறி ஒன்றும் செய்ய மாட்டேன். தயவு செய்து அவளை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் இந்த ஊர்ல வெறும் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். ஜமுனாவுடைய காதலன்ங்கிற உறவு இனிமே அடியோட இல்லை. ஐ ப்ராமிஸ் யூ தட். நான் வரேன் சார்.
பாத்தியா பர்வதம், என்ன நேர்மை, என்ன கண்ணியம். ஆஹா, பொறுப்புள்ள ஒரு ஆபீசர்னா இந்த கண்ணனை தான் சொல்லணும். கண்ணனை கொண்டாடுனது போதும், முதல்ல இந்த அடங்காப்புடாரி பொண்ணுக்கு புத்தி சொல்லுங்க. ஏம்மா வீணா பேசுறீங்க? உங்க இஷ்டத்துக்கு தான் நான் சம்மதிச்சாச்சு. இனிமே நீங்க பார்த்து எதை செஞ்சாலும் நான் மறுக்கவே மாட்டேன். இந்த புத்தி முன்னமே இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லா தான் இருந்திருக்கும். ஆறின புண்ண கீறாது. ஏதோ போனா தானே திரும்பி வந்துட்டான். எல்லாம் உங்க வரவா குளவா வெண்டக்கா சமாச்சாரத்தினால வந்த வேலைதான் இது. சமுனா, நீ உள்ள போம. என்னங்க? என்ன? எனக்கு ரொம்ப இவன் மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடனவா, நாளைக்கு தற்கொலை தற்கொலை பண்ணிக்கிட்டா, அதனால அந்த குமார் இவ கழுத்துல முடிச்சு போட்டாதான் இவ திருந்தி வருவா. சரி, இப்ப என்ன செய்யணுங்கிற? உடனே குமார் ஆபீஸுக்கு போய் ஆகணும். சரி, நாளைக்கே போவோம். அவங்க கம்பெனில பங்குதாரா சேர்றா சொல்லி செக் கொடுத்தாகணும். கொடுத்துருவோம். காது காது வச்சாப்ல அவர்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி ஆகணும். வாங்கிடுவோம். உடனே முகூர்த்தத்துக்கு தேதி குறிச்சாகணும். குறிச்சிடுவோம். என்ன கதை எல்லாத்துக்கும்? ஆமா ஆமா, நாமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்களா? பர்வதம், நான் இல்லைன்னு சொன்னா நீ விடவா போற? ஏப்ப முனுசாமி, துணி போட்டு எத்தனை நாள் ஆகுது? நான் துட்ட பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுங்களா? அப்பப்பா அவங்க கணக்கு தீர்த்து குடுக்கறது இல்ல. யார கேக்குறீங்க? மாசம் மூணு ஆச்சு. பணம்னு கேட்டா அதுக்கு என்ன செக் அனுப்பிடுறோம் அப்படிங்கிறாங்க. இது வரலும் செக்கும் வரல, புண்ணாக்கும் வரல. சரி சரி, நான் அனுப்பி வைக்கிறேன், நீ துணியை கொடு. இப்பதாம்மா இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போங்களேன், அனுப்பி வைக்கிறேன். இல்லப்பா, நான் இருந்தே வாங்கிட்டு போறேன். இருந்தா உட்கார்றது கூட இடம் இல்லைங்களே. மூட்டையும் முடிச்சுமா இருந்துகிட்டு. அம்மா இங்க வாங்க, இங்க வாங்க. சார், நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் சார், அங்க இடமே இல்லை. நல்லா பேசி உட்காரட்டுமே. அம்மா உட்காருங்க, சும்மா உட்காருங்க. இதம்மா ஒரு நொடியில வந்துடுறேன். பேப்பர் பக்கத்துல நிகழும் சுபகிருத வருஷம் வையாஜி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை மிதுன லக்னத்தில் ராஜாராம் அவர்களின் திருநெறி செல்வி ஜமுனாவை குமாரன் கம்பெனி உரிமையாளர் திருவளர் செல்வன் குமாருக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேப்படி முகூர்த்தத்திற்கு சுமதி பொறுமையா கேளு. அது பொறுமை? பொறுமைன்னு பொறுத்து இருந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்பவே ராஜாராம் வீட்டுக்கு போய் உங்க பண்டவாளத்தெல்லாம் இடிக்கலன்னா கேளுங்க. நீங்க ஒரு மோசக்காரர்ன்ற உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கிட்டு வந்துடுறேன். சுமதி, எவ்வளவுதானா இல்ல என்ன ஏதாவது பேச போறியா? சுத்தம் மடத்தனமா பேசுறீங்க. அந்த பர்வதம்மா என் சம்மதத்தை கேட்காம கல்யாணத்துக்கு பிளான் பண்ணா நானா பொறுப்பாளி? அந்த பத்திரிகையை நானா அடிச்சேன் இல்ல எனக்கு தான் அதை பத்தி ஏதாவது தெரியுமா? உன்னோட பெரிய தலைவலியா போச்சு. சுமதி பாத்தியா, அந்த பர்வதமா செய்யற முட்டாத்தனத்தினால நீ என்ன கோச்சிக்கிற, நான் உன்னை கோச்சிக்கிறேன். அனாவசியமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறு. சுமதி, உடனே நாம ரெண்டு பேரும் புறப்பட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம். நான் அந்த முகூர்த்த தேதியில இந்த ஊர்ல இருந்தா தானே எனக்கு கல்யாணம் நடக்கும். அதே முகூர்த்தத்துல நானும் நீயும் நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு ஊர் திரும்பலாம், நிதானமா திரும்பலாம். நிஜமாவா? பின்ன பின்ன அந்த அவசர குடுக்க பர்வதம்மா நல்லா ஏமாறட்டும். மன்னிச்சிடுங்க, நான் உங்க மேல அனாவசியமா கோச்சிட்டேன். போலாமா?
என்னங்க போறதுக்கு முன்ன ஏதாவது போறீங்களா? அந்த டில்லே இல்ல வாணா. உடனே இங்க வெளிய ஊருக்கு போயிடலாம் வா. நான் போய் டிரஸ் மாத்திட்டு வந்துறேன். டிரஸ். ஆல்ரைட். சுமதி வரும்போது அந்த பிக்னிக் பாஸ்கெட் ஜமகாலம் எல்லாத்தையும் கொண்டு வா. எல்லாம் கொண்டு வரேன். குட். சுமதி அதோ பார் அழகான ஏரி தெரியுது அங்க போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் போலாமே கொஞ்சம் தொலைவு தானே இங்க வந்திருக்கும் அதுக்குள்ள என்ன அவசரம் எனக்கு பசிக்குது வரியா அங்க தண்ணி வசதியா இருக்குது ஆமாங்க சுமதி இது வச்சுக்க உனக்கு இந்த இடம் பிடிக்கும் தானே நான் கார் அங்க நிறுத்தினேன் உங்களோட இது போல சந்தோஷமா இருந்து ரொம்ப நாளா இல்லைங்க ஆமா பிசினஸ்ல பிஸியா இருந்ததுல இந்த மாதிரி சந்தோஷம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தையே நான் மறந்துட்டேன் தவறு என்னுடையதான் எப்ப பார்த்தாலும் உங்க கூட அரை டஜன் ஆசாமிங்க ஒரு நாள்ல 24 மணி நேரம் கூட பத்தாது உங்களுக்கு அவங்களோட பேசு என்ன என்ன வரலாமோ நினைச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டே இருந்தியே சுமதி இப்ப எல்லாத்தையும் மறந்து இருப்பேன்னு நினைக்கிறேன் இப்ப சந்தோஷம் தானே சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை உண்டானா அதையும் கடந்து போ உல்லாச வனத்துல உலாவிக்கு கெட்டிய மனசு நீங்க என் புருஷன் நான் உங்க மனைவின்னு உறுதியா நம்பலாம் இல்லை அதுல என்ன சந்தேகம் சுமதி 100க்கு 100 உண்மை
நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நான் தான் உன் புருஷன், நீ தான் என் மனைவி. நீ தான் என் மனைவி, நீ தான் என் மனைவி. நீதான் என் மனைவி. இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், சின்ன சிறுசுக சின்ன சின்ன கதைகள் கட்டி விடுதுங்களே. மீனாவா, வா மீனா வா. உள்ள வரதுக்கு டைம் இல்ல மாமா, இன்னும் எவ்வளவு வீட்டுக்கு போகணும்? ஆமா மாமா, பெண்ணா அப்பாவுக்கு கல்யாணம், நீங்க கட்டாயமா வரணும். ஆமா மாமா, நிச்சயமா வரணும். அவசியம் மாப்பிள்ளைய பார்த்ததே இல்லையா? இருங்க வர. இவர்தான் அந்த லக்கி மாப்பிள்ளை.
என்ன போல மீனாவும் உனக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்க வந்தாளா? வா மீனா. கரெக்ட், எனக்கு அதுதான் தோணுது.
வேணும்னா வேற யாரையாவது கட்டிக்கிட்டோம் கொண்டுகிட்டோம். ஜமுனாவை கட்டிக்கிட்டு கொள்றதுக்கு நாம இடமே கொடுக்க கூடாது மீனா. இது விஷயமா, இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. வா போலாம். வா. என்ன ரெண்டு பேரும் கனவு கண்டீங்களா? கனவிலக்கா, நிஜமாவே சொல்றான். ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி தலைமையில மட்டு மட்டு நடிச்சான். என்னடா உளற, உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. மீனா கேட்டியா, நமக்கு பைத்தியமா? இல்லக்கா, இங்க எக்ஸ்கர்ஷன் போயிட்டு திரும்பி வரப்ப அந்த குமார் கொலை பண்ணதை இங்க கண்ணால பார்த்தோம். ஆமா, சரி சரி, பார்த்தா பரவாயில்ல, போங்க போங்க. என்னக்கா, உனக்கே நல்லது சொல்ல வந்தா எங்களே கோச்சுக்கிறிய. நல்ல ஜோட சேர்ந்துங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போங்க. என்ன அக்காவும் நம்பல, அப்பா அம்மாவும் வீட்டுல இல்ல, என்னடா செய்யறது? வேணும், என்ன செய்யலாம்? முதல் மணி ஏதாச்சும் சொல்லேண்டா. வை 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 அவள்ளி, வை 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 அவள்ளி, வள் 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 வள்ளி, ஐ லவ் யூ ட்ரூலி, இஸ் லவ் மீ ஃபுல்லி, என் கீட்டவா வள்ளி, வள் வை வை வள்ளி, ஐ லவ் யூ ட்ரூலி, இஸ் லவ் மீ ஃபுல்லி, என் கீட்டவா வள்ளி, வள் வள் வள்ளி, ஐ லவ் யூ ட்ரூலி, இஸ் லவ் மீ ஃபுல்லி.
அவள்ளி 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 வாங்க 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 உங்களுக்கு ஒரு ஒண்டர்புல் பின்னி சொல்லப்பான் ஓடி ஓடி அவாகப்பட்டது நாரத மாதம் நாலது தேதியில் திருநிறை செல்வன் குதிரல் வேலுவுக்கும் திருநிறை செல்வி வள்ளிக்கும் கல்யாணம் நடக்க போகுது இந்த செவத்துக்கு வெளியில நிக்குது பாரு இதுதான் பொண்ணு நான் தான் மாப்பிள்ளை இந்த குறுக்க இருக்கிற இந்த செவத்தை ரெண்டா பிளந்து நான் நால தாலி எட்ட போறேன் ஒருவேளை போய் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதுக்கு பதிலா கொலை நடக்க போதும்னு சொல்லிட்டேனோ சொல்றது என்ன நீ என்னைக்கு தான் பேசுறத புரிஞ்சுகிட்டு பேசுற மினமினா அத பத்தி இவங்கிட்ட சொல்லலாமா இவன் கிட்ட சொல்லறத விட ஒரு கழுத கிட்ட போய் சொல்லலாம் ஆமாமா பெரியவங்க கிட்ட சொன்னால அது பிரயோஜனம் உண்டு இவன் சுத்த உதவாக்குற வாமினா போகலாம் வாவேன்னு போகலாம் யோ யாருன்னு அந்த குழந்தை கூட தெரியுது எங்கேயுமே காய்கறி வாங்கிட்டு நீ கொலை என்ன சொன்ன ஏம்பா வாழைப்பலைக்கு ஆர்டர் பண்ண மறந்துட்டுமே ஆமாங்க நானும் மறந்துட்டேங்களே என்னப்பா இது போப்பா போல வேலை குழந்தை ஞாபகம் வந்துருச்சு போப்பா தெல்ல பாப்பா அண்ணா கொலை இல்லப்பா நிஜமாவே கொலை என்னம்மா என்ன சொல்ற இந்த குமார் இல்லப்பா குமார் ஆமா கொலைகாரன்ப்பா அவன் ஜெமனா கட்டிக்கிட்டு கொல்லை தான் பாக்குறான் கல்யாணம் ஆன அப்புறம் அவன் என்ன வேணும்னாலும் செய்யட்டுமே ஜெமனா கொல்லறதுக்கு தான் அவளை கல்யாணம் செஞ்சுக்க பாக்கறான் மீனா எனக்கு கூட சில சமயம் உங்க அம்மா மேல ஆத்திரம் வரும்போது அவளை கொன்னுடலாமான்னு தோணும் அப்பா நான் விளையாட்டு சொல்லலப்பா நிஜமாவே நடந்தது சொல்றேன் அந்த குமார்ல அவ பொண்டாட்டி கொன்னுட்டான்ப்பா என்ன 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 சொல்ல இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது என்னங்க மாப்பிள்ள குமார் காதல வந்து அவர் என்ன நினைப்பாரு என்ன மாதிரி புரியாம பேசுதே அவ கண்ணால பாரு பயம் மூடு நானும் வேணும் பாக்க என்ன வேணும் பாக்க இல்ல ஒரு தடை செய்யற வேலை டேய் கல்யாணம் முடிட்டு உன தீர்த்து கட்டிடுறேன் அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் மூச்சு விடக்கூடாது தப்பு சுப்பு தெரியுதா முடுக்காம பாருங்க என்னங்க மாடியில ஜம்ம சேலையா பாத்துட்டு இருக்கா வாங்க நான் போய் செலக்ட் பண்ணுவோம் சீக்கிரமா வாங்க பாவம் உங்க அம்மா ஒண்ணு அடிச்சாங்களே வலிக்குதா மீனா அடிச்சப்போ வலிச்சது ஆனா உப்ப வலிக்கல நீ வேணும் நீ நிஜத்தை தானே சொன்னோம் அம்மா ஏன் நடிச்சாங்க அதுதானே எனக்கும் தெரியல உங்க அம்மா கிட்ட சொல்லுவோமா எங்க அம்மா மாதிரி உங்க அம்மாவும் அப்படி அடிக்க மாட்டாங்க எங்க அம்மா தான் மார்க்கெட் போயிருக்காங்கல்ல அங்கேயே இருந்துருவாங்க அந்த உடனே சொல்லுவோம் சரி சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் சொல்லுடா கண்ணா
அம்மா நாங்க பெங்களூர் போனோம்ல? ஆமா. திரும்ப வரப்போ ஒரு ஏரிக்கரைக்கு பக்கத்துல இன்னும் சரியான உடம்பு கொடுக்கணும். என்னம்மா வேணும், என்ன தப்பு செஞ்சா? யாரோ ஒரு பொண்ணா அவன் அடிச்சு போனதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்களாம். என்னடா வேணும் இதெல்லாம்? பாக்கியம் கேளு, என் மாப்பிள்ள குமார் இல்ல, அவர் தான் இந்த கொலையை செய்தாருன்னு ஊர்ல ஒருத்தர் விடாம எல்லார்ட்டையும் ஓடி கொட்டிட்டு வந்தது ரெண்டும். ஏடா அப்படியே சொன்னே சொல்லுங்கல்ல அத போய் சக்கரை சொல்லி சீக்கிரமா வாங்கிட்டு வந்து பத்தாது இன்னொரு 5000 சொல்லிடு. மறக்காம சீக்கிரமா ஓடு, சீக்கிரமா போ. அழகிருக்கா பாரு, உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். ஏதாவது இன்னும் உளறி கொட்டிட்டு இருந்தீங்க, தூண்ல கட்டி போட்டு வெளவெளி வளர்க்க போறேன். நீ ரெண்டு இடுப்புல போஸ் கொடுத்துட்டு நிக்கிற, மாடி வீட்டு தூங்குறதுக்கு நேரம் மாத்தடி. அழகி நிறுத்தடா, நீ மாடி நிக்கிற பாரு. மாடு மாடு என்ன செய்யற பாரு, இந்த குடிசைய பிச்சு இந்த வேலு பயிலங்க இருந்து காக்கறாத. நீ ஓடி போற தூண்டு மொட்டு முளைங்க. என்ன செய்யறது? நீதான் சொல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீயாவது சொல்லு. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றேன். ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், வா போகலாம். எங்க வேணும்? வாயன் சொல்றேன். யார் நீங்க? கண்ணா மாமா இருக்காரா? மாமாவா? இது போலீஸ் ஸ்டேஷன் தெரியும்ல? எல்லாம் தெரியும். நான் கண்டாட்டு மாமா தான் பார்க்க வந்தோம். சரி சரி போங்க. அடட என்ன மீரா கண்ணு, வேணுவ கூட்டிட்டு எங்க போறது? இப்படி உட்கார சொல்றேன். அதெல்லாம் டைம் இல்ல மாமா. உங்களை பார்க்க தான் வந்தோம் மாமா. ஒரு கொலைய பார்த்தோம், அத ரிப்போர்ட் செய்ய தான் வந்தோம். கொலை கேஸா? ரொம்ப சீரியஸான விஷயமா தான் வந்திருக்கீங்க. சரி எல்லாம் சொல்லுங்க, யாரு கொலை செஞ்சாங்க, எப்போ கொலை செஞ்சாங்க, எல்லாம் மலமலா சொல்லுங்க. எல்லாம் நோட் பண்ணி சார். லாண்டரி முனுசாமி உங்களை பார்க்கணுமா? சரிதான். வெளுத்த துணியை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டானா என்ன? அது இல்லைங்க, வேற ஏதோ விஷயமா? அதை விட முக்கியமான விஷயத்த நான் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுப்பா. கொலை கேஸ் தெரியுமா? கொலை கேஸ். அவன் எடுத்து சொல்லு. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க பெங்களூருக்கு எஸ்கர்ஷன் பண்ணோம்ல, நேத்து திரும்பி வந்தோம். வர்ற வழியில பஸ் டூஷன் பஞ்சர் ஆயிடுச்சு. எங்களுக்கும் ரொம்ப தாகமா இருந்தது. ஆமா, பக்கத்துல இருந்து இறக்கி போனோம். ஆமா, நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அங்க போனீங்களா? ஆமா, அங்க குமார் இல்ல. குமார் எந்த குமார்? இப்போ இங்க ஜென்னாக்காவ கல்யாணம் கட்டி பாக்குறானே. ஓஹோ, அந்த குமாரா? சரி, அவனுக்கு அவன் வந்து ஒரு கட்டி எடுத்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி தலைமையில ஓங்கி அடிச்சு கொண்டுட்டான் மாமா. பொண்டாட்டிய அடிச்சு கொண்டுட்டானா? பல 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 கொஞ்சம் இருங்க, இது எழுதிக்கு. பொண்டாட்டிய அடிச்சு கொண்டுட்டான். ஆமா, அவதான் அவன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் என் பொண்டாட்டி, நீதான் என் பொண்டாட்டின் அப்படின்னு சொல்லிட்டே தானே அடிச்சான். அடி சக்கே நானா சொல்லிக்கிட்டே அடிச்சானா? யா மாமா, அதை மறக்காம ஏத்திக்கோங்க. நாங்க சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க மாமா. நீங்களாவது நம்புங்க மாமா. அந்த கொலகாரன் குமார் ஜெனரல் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவளை கட்டாயம் கொண்டுடுவான். ஆமா, உடனே அவனை புடிச்சு கொண்டு வந்து அவன் கையில விளங்க மாட்டி ஜெயிலுக்குள்ள தள்ளணும். நான் எல்லாம் கவனிச்சுக்கிறேமா, நீங்க சந்தோஷமா போங்க. தேங்க்ஸ் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. முதலாளி குமார் இல்ல, என்னது குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? என்னையா சொல்ற? கல்யாணமா? நீங்க ஒண்ணு அப்படியா? அங்க எங்க வெள்ளாபி போகிற மாதிரி அப்படி இப்படி விஷயம் ரொம்ப ரகசியமா போஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆமா,
அந்த பொம்பளைக்கு இப்ப என்னயா வந்தது? என்னவா அந்த குமாரையா புதுசா கல்யாணம் கட்டிக்க போறாரு? அந்த கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் கிழிச்செறிஞ்சது பாருங்க. அது மாதிரி நான் துணியை கூட கிழிச்சது இல்லைங்க. ஏயா, இத சொல்லத்தான் இங்க வந்தியா? இல்லைங்க, பணம் பாக்கி வசூல் பண்ண போயிருந்தேன். வீடு பூட்டி கிடந்தது. அந்த பொம்பளை பத்தி விசாரிச்சேன், ஊரை விட்டே போயிட்டதாக சொல்றாங்க. அப்புறம் விழுப்புரம் தான். வீடு திறந்திருக்குதே, ஒருவேளை சுமதியமா வந்தாலும் வந்திருக்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முன்சாமி, யார் படுத்திருக்குது? இல்லடே, மாலி சாரு. சார் வாங்க. சார், 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 இது நம்ம கடை செலவை பார்த்தா தெரியல, பல 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 பலன் இருக்குது பாருங்க. சார், சார், வா முன்சாமி, வா வா. இவர்தான் மாலி சார், குமாரன் கம்பெனில ஒரு பாகிஸ்தர். எது சப் இன்ஸ்பெக்டரை கூட்டி விட்ட? வாங்க சார், வாங்க உட்காரு. கம் கம் சார். பரவாயில்ல, இது சுமதி வீடு தானே? இது சுமதி இருந்த வீடு, ஆனா அவங்க வீடு இல்ல. அப்படின்னா இங்க நீங்க என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை நாங்க தான் சார் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். இன்னும் நாலு நாள்ல இதை காலி பண்ணும். ஒழிஞ்ச வேலை தான், நான் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு போவேன். அவ்வளவுதான். இப்ப சுமதி வீட்டுல இல்லையா? ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு? கோயம்புத்தூருக்கு சார். குமார் தான் பிளேன்ல அனுப்பிச்சு வச்சாரு. எந்த பிளேன்ல? கோயம்புத்தூர் பிளேன்ல. எப்ப போனாங்க? நேத்து காலையில போனாங்க. ஆமா, இந்த சுமதிக்கும் குமாருக்கும் என்ன உறவு? ஏதோ நெருங்கின உறவுங்கிறது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். சுமதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த கேள்விய நீங்க அவங்களதான் கேட்கணும். இந்த சுமதிக்கு வேற யாராவது காடி இருக்காங்களா? கேர் ஆஃப் குமார்ங்கிறது மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை சார், அதாவது ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன கேள்வி கேட்கணும், நான் தான் தான்னு பதில் சொல்லணும். நீங்க கொஞ்சம் கூட சங்கோச்சப்படக்கூடாது. கமல் இஷ்டத்துக்கு கேள்வி கேளுங்க சார். சாமி, ஐயோ பாரு, நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னு கேளுங்க சார். ஆச்சு, கேளுங்க சார். La 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 la
இன்ஸ்பெக்டர் கிட்ட சுமதிய பத்தி ஏதோ சொல்லியிருக்கான். என்னது இல்ல போனா சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனுக்கு சுமதி வீட்டுல என்னையா வேலை? மாலு என்ன சொன்ன? சப் இன்ஸ்பெக்டர் கண்ணனா? யாரு? நம்ம ஓல்டு மேன் சதானந்தம் பிள்ளையா? எஸ் அவனே தான். சுமதி வீட்டுக்கு அவன் எதுக்கா வரணும்? யாருக்கு தெரியும்? அவன் அங்க இருந்தான், அவன் என்ன பார்த்தான், நான் அவனை பார்த்தேன், கேள்வி கேட்டான், பதில் சொன்னேன். அவன் என்ன கேட்டான், நீ என்ன பதில் சொன்ன? சுமதி எங்கன்னு கேட்டான், கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். எப்ப போனாங்கன்னு கேட்டான், நேத்து காலையில தான் போனாங்கன்னு சொன்னேன். எதுல போனாங்கன்னு கேட்டான், ஏன் பிளேன்ல தான் போனாங்கன்னு சொன்னேன். யார் கொண்டு விட்டாங்கன்னு கேட்டான், ஏன் நம்ம குமார் தான் கொண்டு விட்டான்னு மூஞ்சில அடிச்சாப்ல பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப புத்திசாலித்தான் போனே. ஏண்டா டே, அவன் ஏதோ ஏதோ கேட்டானா நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்றதா? ஏன் நாம எதுக்கு பயப்படணுங்கிற? நாம என்ன கொள்ளை அடிச்சோமா இல்ல யாரையாவது கொலை பண்ணுமா? வெளுத்து பாங்கிட்டேன். சரி போ. என்ன ஓல்டு மேன், மரியாதை ஒண்ணு தேவையில்லையா? உட்காந்து நான் சொல்ல போறத நல்லா கவனி. உன் பிள்ளை கண்ண பொய் கதையெல்லாம் ஜோடிச்சு ஐயா கிட்ட வாலாட்ட பாக்குறாரியா? என்ன சார் சொல்றீங்க? என் பையன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டானே. ஐயா செய்ய மாட்டாரா? அவன் செய்யறது எனக்கு இல்ல தெரியும். ஒரு பொண்ணை பத்தியும் என்னை பத்தியும் இல்லாத வதந்தி எல்லாம் கலப்பி என் கல்யாணத்தையே தடுத்து நிறுத்த பாக்குறாயா? நான் உன்னை எச்சரிக்கை செஞ்சாச்சு, நீ போய் அவனுக்கு எச்சரிக்கை செய்யி. அவன் என் பாதையில குறுக்கிட்டா உன் குடும்பத்துக்கே ஆபத்து. மிஸ்டர் ராஜன், நீங்க நியாயம் தவறாத ஒரு ஆபீசருங்கிறதுனாலதான் நான் நேர்லயே இங்க வந்தேன் சார். அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் கம். இனிமேலேயும் மிஸ்டர் கண்ணன் இந்த மாதிரி ஏதாவது வம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா நான் மான நஷ்டத்துக்கு வழக்கு போடும்படி ஆயிடும். ஐ ஆம் டெல்லிங் யூ நோ இட் சார். நீங்க மிஸ்டர் கண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி சொல்லி வைங்க. I am sorry I disturbed you. Now. Yes, sir. கண்ணன், உன் போக்கு எனக்கு சரியா படல. உன் காதலியை குமார் கல்யாணம் செய்து கொள்ள போறாருங்கிறதுக்காக அவர் மேல அபாண்டமான பழியை வச்சுக்க போடுறது? சார், குமார் ஜமுனாவை கல்யாணம் செய்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை சார். அப்படின்னா ஏன் அவர் மேல வதந்தி கிளப்பி விட்டுருக்கேன்? அதையும் நான் செய்யல சார். இந்த குழந்தை மீனாவும் வேணுவும் குமார் ஒரு பெண்ணை கொலை செய்ததை பார்த்ததாக என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை முதல்ல நான் நம்பவே இல்லை. உடனே லாண்டரி முன்சாமி வந்து குமார் கிட்ட இருந்த பெண்ணு ஓடி போயிட்டதாக சொன்னான். குமாருடைய கூட்டாளி மாலியை கேட்டதுக்கு அந்த பெண்ணை குமாரே பிளேன்ல ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க. அவன் வந்து சொல்றான். இது எல்லாம் வச்சுக்கிட்டு தான் சார் நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் உனக்கு உலக அனுபவம் பத்தாது கண்ணன். அரியா குழந்தைங்க ஏதோ பேசினா அதை பெருசா எடுத்துக்கிறதா? இந்த லாண்டரி முன்சாமி இருக்கா பெரிய மனுஷனா? அந்த குமாரோட கூட்டாளி மாலி ஏதோ சொன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது தகராறு இருந்திருக்கலாம். இல்ல சார், அந்த பெண்ணு பிளேன்ல போயிட்டதாக மாலை சொன்னதை வச்சுக்கிட்டு நான் போய் விசாரிச்சு பார்த்தேன். குறிப்பிட்ட பிளேன்ல அந்த பெண்ணு போகவே இல்லை. நாலு பாதிரிங்க, 16 ஸ்டூடெண்ட்ஸ், 2 பெரியவங்க, இவங்க மட்டும்தான் போயிருக்காங்க. இதனால எல்லாம் தான் சார் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எதை பத்தியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இருக்காது கண்ணன். நாளை காலையிலயோ கல்யாணம், அது நம்மால தரப்பட்டதுன்னா குமார் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க விட மாட்டேன். அதனால நமக்கு பெரிய பிளாக் மார்க் ஏற்படும். அதனால நான் சொல்றேன், இந்த மேட்டரை இதோட விட்டுடுறா ரொம்ப நல்லது. இனிமே நீங்க இங்க வரவே கூடாதுமா. நீங்க சொன்ன விஷயத்துல நான் எதுவுமே செய்யறதுக்கு இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போய் சமத்தாரு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஐயோ, அப்ப கல்யாணம் நடந்துருமே. நடந்தா நடக்கட்டும்மா. சரி சரி, நீங்க போங்க, நேரம் போங்க. என்ன செய்யறது வேணும்?
அதுதானே எனக்கும் புரியல மீனா. ஐயோ வேணு, ஜம்னாக்கா செத்து போயிட்டா அப்புறம் பார்க்கவே முடியாது. வேணும் அப்படிலாம் நடக்காது மீனா. அது மீனா என்ன நடக்காது, அவன் பொண்ணு அடிச்சு கொண்டது நீயும் தானே பார்த்த. ஆமா பார்த்தேன். அதுக்காக நாம என்ன செய்யறது, நம்மால முடிஞ்சு செஞ்சுட்டோம். சும்மா இதா கண்ணுதானே சாந்து போவீங்கண்ணா. இல்ல வேணும், அது விடக்கூடாது. ஆமா விடக்கூடாது. என்ன செய்யறது, இது எதாச்சும் செஞ்சாகணுமே. இப்போ என்ன செய்யறது? டேய் வேணு, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நேரா போவோம். சரி போவோம். எங்க போவோம்? அந்த குமாருக்கானே அவங்கிட்டயே போவோம். அது கரெக்ட். அவங்கிட்ட போய் குமார் குமார் அக்காவை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லுவோம். தெரிஞ்சு தெரிஞ்சு கூட கேட்டுப்போம். அப்ப அவனுக்கு எந்த மேல இறக்கம் வரும். பாவம் சின்ன குழந்தைங்கன்னு பரதாபம் பட்டு கல்யாணத்தையே நிறுத்திடுவான். கெஞ்சி கெஞ்சி கேட்டா காரியம் நடக்காது மீனா. அதட்டு மிரட்டு கேப்போம். அவ அப்படியே பயத்துல நடுநடுங்கி போய் சரின்னு பாரு. குமார் எங்கடா பாக்கலாம்? கல்யாண பத்திரிக்கையில தான் அவன் ஆபீஸ் அட்ரஸ் போட்டிருக்க. அங்க போய் விசாரிச்சா அவன் எங்க இருக்கான்னு தெரியும். போகலாம். மீனாவையும் வேணுவையும் ராத்திரில இருந்து காணலீங்களே. ரெண்டும் எங்கேயாவது போயிருக்குங்க. அதுங்களுக்குதான் இந்த கல்யாணம் நடக்கிறதே பிடிக்கலையே. என்னென்னமோ உளறி பார்த்ததுங்க, ஒண்ணும் பழிக்கல. அதுக்காக தான் இந்த பிளான் போட்டுருக்குதுங்க. அப்பத்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு இதுகளை போய் தேடுவோங்கிற நினப்பு. ஏன் பருவதம், ராத்திரி ஊர்வலத்துல ஒரே கூட்டமா இருந்தது, ஒருவேளை அதுல காணாம போயிருக்குங்களோ? நீங்க ஒண்ணு, இந்த வேணு இருக்கிறானே வேணுப்பாயா, அவன் தான் இந்த ஊரையே வித்துருவானே. இதுக்கு நாலு இடத்துல தேடி பார்க்கறது நல்லது இல்லீங்களா? சிநேகித பசங்களோட ஜமா சேர்ந்துக்கிட்டு யார் வீட்லயாவது போய் படுத்து தூங்கி இருக்குங்க. எல்லாம் தானே சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. பர்வதம், ஜமுனா ரெடி ஆயிட்டாளா? அதான் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் மத்த வேலையை கவனிங்க போங்க. மறந்துடாதீங்க, எல்லாம் உன் பையனால வந்த வேலை. நேத்து ராத்திரில இருந்தே காணந்தீங்க. குழந்தைங்க தானே, எங்க விளையாடிட்டுப்பாங்க. ஏதாவது நடந்திருக்கும், எனக்கு பயமா இருக்கு. சார் மன்னிக்கணும் சார், உங்க உத்தரவு இல்லாம மறுபடியும் ஒரே ஒரு இடத்துல போய் விசாரிச்சேன். குமாருக்கு விரோதமா இல்லை சார். இந்த குழந்தைங்க சொன்னதுல துளியாவது உண்மை இருக்குமானு தெரிஞ்சுக்கத்தான் ஸ்கூல் வாத்தியாரை பார்த்து கேட்டேன் சார். இந்த பஸ் பங்க்சர் ஆனது, குழந்தைங்க ஏறிக்கிட்ட போனது, என்கிட்ட சொன்னது போல அவர்கிட்டயும் கொலையை பத்தி அப்பவே சொன்னது, ஆனா அவர் அதை நம்பாம இருந்தது எல்லாம் உண்மைன்னு அவரே என்கிட்ட சொன்னார் சார். அப்படியா? ஒரு கால் குழந்தைங்க சொன்னது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம் போல இருக்க. ஆமா சார், இப்ப குழந்தைகளே காணலைன்னு பொண்ணம்மா சொல்றதுல இருந்து சந்தேகம் ரொம்ப ஊர்ஜிதமாகுது சார். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல இனிமே நாம அலட்சியமா இருக்க கூடாது சார். ஒரு ஐடியா தோணுது. Da 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 da
நல்ல ஜோடி. ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க பார்த்து தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளையாச்ச. சோட போகணும். அப்படி சொல்லுங்க. இனிமே நான் சும்மா இருக்க முடியாது. எனக்கு என்னமோ செய்யுது. ஆமா, எனக்கு கூட தலையில சுத்துற மாதிரி இருக்குது. வாங்க போலாம். இருங்க இருங்க இருங்க. இதோ இப்பவே ஜெமனோக்கு நான் தாலி கட்டிடுறேன். அப்புறம் நாங்களும் உங்க கூட தம்பதியா வந்துடுறோம். தாலி கட்டுறதுக்கு போன அவசரம் இல்லை. சீக்கிரம் வந்துருங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். சக்கரவர்த்தி இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணலாம். அங்க இல்ல, அந்த இல்ல,
சாப்பிடலையே. நான் தான் சொன்னேன்னு அங்க கிடைக்க மாட்டா. இந்த சைடு வந்து திருடுங்க. மாலை, you fool! அங்க என்ன தேடுறே? மீனா பாடி அங்க கிடைக்காதடா, அங்க இருக்காதடா. இந்த பக்கம் எல்லாரும் வந்து தொடுங்க. இந்த சைடு வாங்க. சக்கரவர்த்தி, இந்த பக்கம் வந்து தொலைந்த என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்றேன். உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல வரமாட்டேன்னு இப்ப நீ தெரிஞ்ச மாதிரி பேசுறியா? இதுக்கு என்ன பார்த்தோம்? ஏன்பா குமார், நீ வந்து தேடு தானே? சும்மா அங்கே தேடி இங்க தானே கத்துக்கிட்டு இருக்கு. ஏன்பா உன் போக்கு அலாதியா இருக்குதே. சுமதி, 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 சக்கரவர்த்தி, சுமதிப்பா, சுமதியா, குமார், சுமதியா, அதாரவா, சுமதி, 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 உனக்கு இந்த கதை எப்படிமா வந்தது? சுமதி, சுமதி, குமார், நீ அக்கிரமா. குமார், சுமதியை கொலை செய்யற அளவுக்கு நீ துணிச்சிச்சியடா? ஏண்டா குமார், சுமதியை கோயம்புத்தூருக்கு பிளேன்ல அனுப்பிச்சேன்னு சொன்னியடா. இவ்வளவு பிளேன்ல அனுப்பிச்சு அட பாவி, என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் கொலகாரன் தான். இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். சுமதிய கொன்னது நான் தான். அவளை ஏன் கொன்னேன், எதுக்காக கொன்னேன், இந்த காரணத்தை பத்தி கொஞ்சமாவது சிந்திச்சீங்களா? நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. உங்களை போல புழைக்க தெரியாத முட்டாளிங்க எனக்கு கூட்டாளிங்களா இருக்கீங்களேன்னு உங்களுக்காகத்தான் இந்த கொலைய நான் செஞ்சேன். எங்க பேர் கேளுங்கடா ஃபூல்ஸ், ஜமுனாத நான் கல்யாணம் கட்டிக்க கூடாதுன்னு குறுக்க நின்னு வழி மறிச்சா சுமதி. அவ உயிரோட இருந்தா இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, இந்த வியாபார ஒப்பந்தமும் நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்சுச்சு. அப்படி ஆச்சுன்னா நீங்க எல்லாரும் திருவோட்ட கையில ஏந்திக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கொலைய நான் செஞ்சேன். தெரிஞ்சுதா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் குமார். இத்தனை பேருக்கு முன்னால உங்க வாயால நீங்களே கொலை குற்றத்தை ஒப்புக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. விஷயத்தை விசாரிக்க தேவையில்லாம ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போயிட்டு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இங்க வராம இருந்திருந்தா கூட நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அவசியம் இல்லாம செஞ்சிட்டீங்க. தேங்க்ஸ். சுமதி இருந்த வீட்டுல வேணுவையும் மீனாவையும் அடைச்சி வச்சு இந்த குண்டனை காவல் பாத்துக்க சொல்லியிருந்தான் குமார். நாம அப்பவே சொன்னேன் சார், குமார் ஐயா சொன்னாரு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம், அது வரைக்கும் இந்த ரெண்டு பசங்களையும் தப்பிச்சு ஓடாம ஜாகிரதையா பாத்துக்கோ, இல்லன்னா நான் போட்ட பிளான் எல்லாம் அந்த ரெண்டு பசங்க கெடுத்து போடுவாங்க அப்படின்னு குமார் ஐயா காசையும் கொடுத்தாரு, உத்தரவையும் போட்டாரு. அங்க இருந்து எப்படியோ வேணு மட்டும் இவனை ஏமாத்தி தப்பிச்சு ஓடிட்டான். நல்ல வேலை நாங்க அங்க போய் பார்த்தோம், மீனாவையும் காப்பாத்து. அண்ணன் மாமா கிட்டயோ இன்வெஸ்டர் மாமா கிட்டயோ நீங்களா இங்க இருப்பீங்கன்னு நான் தான் சொன்னேன். என் கண்ணு, உனக்கு எப்படா தெரியும் நாங்களா இங்க இருக்கிறோன்னு? எனக்கா தெரியாது. இங்க இருங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றேன். நானும் வேணும் உங்க கிட்ட சொன்னத இங்க நம்பவே இல்லையே. இல்ல வேணும், ஆமா இவங்க கிட்ட சொல்லி சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கும் அழுத்த போயிடுச்சே. நான் செத்து போயிட்டேன் சொன்னாத்தான் நீங்களும் கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்க வருவீங்கன்னு நானும் வேணும் பேசிக்கிட்டேன். இப்பவாது நிஜமா செத்து போனாங்கன்னு தெரிஞ்சுதா? இப்பவாது எங்களை நம்புறீங்களா? என் கண்டு ராஜாத்தி
வேணும். உங்க ரெண்டு பேரையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் நான் ரொம்ப பாராட்டுறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ணன். எஸ் சார். அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு வந்தா போதும். ஆல் ரைட் சார். நீங்க செய்த உதவிக்கு நாங்க என்னைக்கு உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அம்மா, அத சும்மா வாயால பாராட்டினா போதாது, என்ன செய்யணுமோ அத செய்யணும். சொல்லுடா கண்ணு, எதை செய்யணும் சொல்லு, தாராளமா செய்யறேன். அப்ப வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். வாங்க எல்லாரும் வாங்க.